சர்ச்சை எங்களிடம் ஏற்படவில்லை. அதாவது கூட்டணி ஆட்சி வருங்கிறது உறுதியாய் போச்சுங்கிறதுனாலதான் இந்த சர்ச்சையே வந்திருக்கு. மக்கள் நல கூட்டணி ஆட்சி அமைக்க போறதுங்கிற நிலைமை வந்துட்டதுனாலதான் இந்த சர்ச்சைக்கு இடம் கொடுத்துருக்காங்க. முதல்ல இந்த கூட்டணியே இருக்காதுண்டாங்க. இப்ப கூட நேற்று இன்னைக்கு வரைக்கும் கூட அதுல ஆசைப்படுறாங்க. அதுக்கு 1% கூட இடம் கிடையாதுன்னு என்னுடைய அருமை சகோதரர் தொல் திருமா அவர்கள் திட்டவட்டமாக சொல்லிவிட்டார்கள். இந்த நெருடல் கூட கிடையாது என்று. இந்த வேட்பாளர் பிரச்சனையை பொறுத்தளவில் நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு கிட்ட தான் தெளிவுபடுத்தியிருக்கிறோம். நவம்பர் 2 இதே இடத்துல நாங்கள் மக்கள் நல கூட்டணி வந்து முன்கூட்டி முதல்வர் வேட்பாளரை அறிவிக்க மாட்டோம். இது பாராளுமன்ற ஜனநாயக முறை அரசியல் ஆட்சி அமைப்பு இந்தியாவில், அதிபர் முறை ஆட்சி அமைப்பு அல்ல. ஆகையினால் இது நல்ல ஜனநாயக மரபும் அல்ல, முறையும் அல்ல. தமிழ்நாட்டில் இப்படி அறிவித்ததும் இல்லை. எனவே தேர்தலுக்கு பிறகுதான் இது பற்றி வெற்றி பெறும் சட்டமன்ற உறுப்பினர்கள் முடிவெடுக்க வேண்டிய விஷயம் என்று தெரிவித்து விட்டோம். இதை ஊதி பெரிதாக்க வேண்டாம் என்று 3 முன்பு சகோதரர் தொல் திருமா அவர்கள், இப்பொழுது 2 முன்பு இந்த கருத்து வைத்த பொழுது யாரும் அதை எடுத்துக்கொள்ளாதவர்கள், இப்பொழுது இதை ஏதாவது குழப்பத்தை ஏற்படுத்தலாமா என்ற நோக்கத்தில் ஊதி பெரிதாக்க முயல்கிறார்கள். எனவே தாங்கள் திட்டவட்டமாக சொல்கிறோம், நாங்கள் ஏற்கனவே எடுத்த முடிவுதான் சொல்லி சகோதரர் திருமா அவர்களே அறிக்கை கொடுத்துட்டாங்க. அநேகமாக எல்லா பத்திரிகைகள்லையும் வந்திருக்கு, ஊடகங்களையும் வந்திருக்கு. இப்படி ஒரு கூட்டணி இதுவரைக்கும் அமைந்தது இல்லை. குறைந்தபட்ச செயல் திட்டத்தை முன்வைத்தது எதுவாரி தமிழ்நாட்டு அரசியலில் உண்டா? கிடையாது. ஆக குறைந்தபட்ச செயல் திட்டத்தை முன்வைத்து ஒருங்கிணைந்து செயலாற்றி நம்பகத்தன்மை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய கிரெடிபிள் ஆல்டர்னேட்டிவ், ஒரு நம்பகத்தன்மை உள்ள ஒரு அணியாக நாங்கள் இதிலே நாங்கள் உருவாகி இருக்கிறோம். அனைத்து பிரச்சனைகளிலும் தமிழகத்தின் நலன்களை காப்பதற்காகவும், தமிழகத்திலே இருக்கக்கூடிய வாழ்வாதாரங்களை காப்பதற்காகவும், 2 தமிழகத்தை இந்த ஊழலில் பாழ்படுத்தி விட்டதே, இந்த நிலையை மாற்றுவதற்காகவும், மதுவின் கொடுமையால் தமிழகம் பாழ்பட்டு நாசமாகி இருக்கக்கூடிய நிலையை முற்றிலும் மாற்றி மது இல்லாத தமிழகத்தை நிர்மாணிப்பதற்காகவும் நாங்கள் நம்பிக்கையோடு எங்கள் பயணத்தை தொடங்கியிருக்கிறோம். மிகுந்த நம்பிக்கையை எங்களுக்கு இந்த மாநாடு தந்திருக்கிறது. நாங்கள் ஆட்சி அமைப்போம். மக்கள் நல கூட்டணி கூட்டணி ஆட்சி அமைக்கும். எ கொவலிசன் கவர்மெண்ட், இதுவரை தமிழ்நாட்டில் இல்லாத ஒரு ஆட்சி, நேர்மையான வெளிப்படையான எ டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட் மட்டுமல்ல, கொவலிசன் கவர்மெண்ட் ஆஃப் செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் தொடக்கத்திலிருந்து நாங்கள் சொல்லி வருகிறோம். எனவே இதற்கு மக்களிடத்திலே ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. ஒரு மாற்றம் வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் கவனமெல்லாம் எங்கள் பக்கம் திரும்பி இருக்கிறது. எங்களுக்கு எல்லா இடங்களிலும் வருகின்ற செய்திகள் எங்களுக்கு மிகுந்த நம்பிக்கையை ஊட்டியிருக்கக்கூடிய நிலையில் நாங்கள் எங்களுடைய பிரச்சார பயணத்தை மேற்கொள்கிறோம். இப்பொழுது தமிழ்நாட்டில் மிக முக்கியமான சமீபத்தில் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை கெயில், எரிவாயு இயற்கை எரிவாயு குழாய்களை பதிக்கின்ற அந்த கெயில் நிறுவனத்தினுடைய திட்டம். இந்த திட்டத்தை எதிர்த்து இது ஏறத்தாழ 310 கிலோமீட்டர் தொலைவு தமிழகத்திற்குள்ளே விவசாய நிலங்கள் விளைநிலங்கள் வழியாக கொண்டு பதிக்கப்படுகின்றன. ஏனெனில் 60 கிலோமீட்டர் தொலைவு தான் கர்நாடக மாநிலத்தில், 501 கிலோமீட்டர் தொலைவு கேரள மாநிலத்தில். அவர்கள் பெரும்பாலும் வனப்பகுதிகளில் அல்லது நெடுஞ்சாலை பகுதிகளில் தான் அமைத்திருக்கிறார்கள். விளைநிலங்களிலே பதிக்கின்ற இந்த அக்கிரமம் தமிழ்நாட்டில் தான் இது நடக்கிறது. இந்த திட்டத்தை எதிர்த்து விவசாயிகள் போராடியதன் விளைவாக அதற்கு தமிழ்நாடு அரசு முதலில் அடக்குமுறையை பிரயோகித்து பார்த்து, பிறகு வழி இல்லாமல் சரி மக்கள் கொந்தளித்து எழுந்து விட்டார்கள் விவசாயிகள் என்று சொல்லி, நாங்கள் இந்த திட்டத்தை அனுமதிக்க மாட்டோம் என்று சட்டமன்றத்திலே தீர்மானம் போட்டு, அந்த நிலங்களில் குழாய் பதித்த இடங்களிலிருந்து குழாய்களை அகற்ற வேண்டும், அதற்கு நஷ்டஈடும் தர வேண்டும் என்றெல்லாம் கூட அறிவித்ததை எதிர்த்து கெயில் நிறுவனம் உச்சநீதிமன்றத்துக்கு சென்றது. நான் உச்சநீதிமன்ற தீர்ப்பை விமர்சிக்க விரும்பவில்லை. 7 தானே வழக்கு போட்டிருக்கிறார்கள் என்றால் 5,650 பேரும் போய் வழக்கு போட்டு விட மாட்டார்கள். நான் அது சுப்ரீம் கோர்ட் அதனுடைய அப்படி ஒரு கருத்தை சொல்லியிருப்பது குறித்து நான் வேறொன்று சொல்ல விரும்பவில்லை. ஆனால்
சுப்ரீம் கோர்ட் என்ன தானாகவா இந்த வழக்கை எடுத்துக்கொண்டு தமிழ்நாடு அரசினுடைய முடிவுக்கு தடை சொல்லுகிறது? இல்லையே. கெயில் நிறுவனம் உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறது. மத்திய சர்க்கார் தானே கெயில் நிறுவனம். ஆக மத்திய சர்க்கார் தான் இதிலே குற்றவாளி இப்பொழுது. இதற்கு முன்பிருந்த அரசு, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு எதை செய்ததோ அதைத்தான் நரேந்திர மோடி அரசு செய்கிறது. விவசாயிகள் தலையில் கல்லை போட்டுவிட்டு கோயம்புத்தூரில் விவசாயிகளின் நண்பன் என்று உரத்த குரலில் முழக்கமிடுகிறார் வழக்கம் போல நரேந்திர மோடி. மத்திய சர்க்கார் இதிலே குற்றவாளி. இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது, 2007 திமுக ஆட்சியின் போது கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த போதுதான் இந்த கெயில் நிறுவனத்துக்கு டிட்கோவோடு, தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷனோடு முதலில் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டது. அதிலே குற்றவாளி திமுக தான். அப்பொழுது கேரள சர்க்காரும் கர்நாடக சர்க்காரும் கவனமாக இருந்து விவசாய நிலங்களை பாதிக்காத விதத்தில் அவர்கள் இந்த ஏற்பாடுகளை செய்து கொண்டார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் இது விவசாய விளைநிலங்களை பாதிக்கும் என்கிற எண்ணம் சற்றும் இல்லாமல் இந்த முடிவுக்கு வந்தார்கள். இதுக்கு அனுமதி கொடுத்தார்கள். அதைத்தான் சுப்ரீம் கோர்ட் கேட்குது. அனுமதி கொடுக்கும் போதே இந்த யோசனை எங்க போச்சுன்னு கேட்குது. அனுமதி கொடுத்தது திமுக அரசு. அதன் பிறகு எதிர்ப்பு ஏற்பட்ட போது அண்ணா திமுக அரசு அடக்குமுறையை ஏவியது, தடியடி பிரயோகம் நடத்தியது. அங்குள்ள பெண்கள், நாங்கள் இந்த குழியில் விழுந்து செத்துப்போவோம் என்று போராடினார்கள். பெண்களை கூட தாக்கினார்கள். பிறகு ஒட்டுமொத்த மக்கள் கொந்தளிப்புக்கு பிறகு நாங்கள் கருத்து கேட்பு கூட்டம் நடத்துகிறோம் என்று சென்னையில் வந்து நடத்தினார்கள். இவ்வளவுக்கு பிறகுதான் அதிமுக அரசு நாங்கள் இந்த கெயில் நிறுவனம் குழாய் பதிப்பதை அனுமதிக்கவில்லை, நெடுஞ்சாலை ஓரமாகவே கொண்டு போகலாம் என்று. அது மட்டுமல்ல, 14 கிலோமீட்டர் தொலைவு தான் அதிகமாகிறது, 14 கிலோமீட்டர் தொலைவு குறைவாகிறது. விளைநிலங்கள் வழியாக போகாமல் நெடுஞ்சாலை வழியாக கொண்டு போனால் கூட இப்பொழுது என்ன வந்தால் யாரும் விவசாயம் பண்ண முடியாத நிலங்களில் 70 அடி தூரத்துக்கு யாரும் எந்த அந்த விவசாயம் பயிரிடக்கூடாது. ஆழமாக வேர் ஊன்றுகின்ற எந்த பயிரும் பயிரிடக்கூடாது அந்த நிலங்களில். அது மட்டுமல்ல, இதில் விபத்து ஏற்பட்டு வெடிப்பு ஏற்பட்டால் நில உடமையாளர் தான் இந்த நஷ்டத்திற்கு பொறுப்பாளி ஆவார்கள். கைது செய்து 7 ஆண்டுகளுக்கு குறையாமல் சிறையில் வைப்பதற்கும் சட்டம் இயற்றிருக்கிறார்கள். அது 2012 டிசம்பர் மாதத்தில் அப்பொழுது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு பெட்ரோலியம் மினரல்ஸ் அண்ட் பைப்லைன் ஆக்டில் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தது. அதன் விளைவாகத்தான் விவசாயிகளே பொறுப்பேற்கணும், அந்த நில உடமையாளர்களே பொறுப்பேற்க வேண்டும் என்ற ஒரு கொடூரமான ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தார்கள். ஹைதராபாத்திலிருந்து 35 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நகரம் என்கின்ற ஒரு கிராம பகுதியில் இந்த குழாய் வெடித்து இந்த எரிவாயு குழாய்களிலே வெடிப்பு ஏற்பட்டு பல பேர் இறந்து போனார்கள். இன்னும் பல பேர் இன்னும் மருத்துவமனையில் இருக்கிறார்கள். எனவே இவ்வளவு ஆபத்தான ஒரு திட்டத்துக்கு அந்த பகுதி விவசாயிகள் வெறும் 5600 மற்றும் ஒட்டுமொத்த விவசாயிகளும் எதிர்த்து அதுக்கு போராடுவார்கள். நான் நேற்று முன்தினம் அனைத்து விவசாயிகள் சங்கங்களினுடைய தலைவர்களையும், தலைவர் தேவசகாமணி அவர்களையும், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விவசாய சங்க தலைவர் என்எஸ் பழனிசாமி அவர்களையும் நான் அவர்களுடைய கிராமத்துக்கே போய் சந்தித்தேன். நகை கவுண்டன் பாளையத்தில் அனைத்து விவசாய சங்க தலைவர்களும் வந்திருந்தார்கள். இது எல்லாவற்றையும் கடந்து விவசாயிகள் ஒட்டுமொத்தமாக போராடி இந்த அக்கிரமத்தை தடுத்து நிறுத்த வேண்டும். மீத்தேன் இப்படி தான் கொண்டு வந்தாங்க. மீத்தேனுக்கு அனுமதி கொடுத்தது திமுக தான். நமக்குமா நம்ம என்று சொல்லி சுற்றி வருகிற முன்னாள் துணை முதலமைச்சர் ஸ்டாலின் தான் அதில் கையெழுத்து போட்டது. இதுவரை அதுக்கு பதிலே சொல்லலை, இந்த கேள்விக்கு பதில் சொல்லலை. கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷனோட மீத்தேன் திட்டத்துக்கு தமிழ்நாடு திமுக அரசு ஒப்பந்தம் செய்து கொண்டதே அதில் கையெழுத்து போட்டது இவர் தானே. காவிரி டெல்டா பகுதியை அடியோடு பாழாகிவிடும். பிறகு மக்கள் திரண்டு நம்மாழ்வார் கடைசி வரை போராடினார். எல்லோரும் போராடி அனைத்து கட்சி எதிர்கட்சிகள் எல்லாம் போராடி அதற்கு பிறகு அதிமுக அரசு நாங்கள் மீத்தேனுக்கு அனுமதி கொடுக்க மாட்டோம் என்று சொன்னது. இப்பொழுது பெண்டிகளை வச்சிருக்காங்க, ரத்து பண்ணலை. எனவே தமிழகத்துக்கு இவ்வளவு கெடுதல்களை மத்திய சர்க்கார் செய்கிறது. அது எந்த கட்சி ஆட்சி இருந்தாலும் சரி, அது காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சியாக இருந்தாலும் சரி, அது பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான ஆட்சியாக இருந்தாலும் சரி, இவ்வளவு கெடுதலும் செய்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை இப்பொழுதும் அது மீத்தேன் பிரச்சனையாக இருக்கட்டும், காவிரி பிரச்சனையாக இருக்கட்டும், காவிரி மேலாண்மை ஆணையம் அமைப்பதற்கான அந்த கோரிக்கையாக இருக்கட்டும், அதை போலவே
கெயில் பிரச்சனையாக இருக்கட்டும், தமிழகம் வஞ்சிக்கப்பட்ட பகுதியாக சபிக்கப்பட்ட ஒரு மாநிலமாக இருந்து கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் இப்பொழுது நம் மனதை மிகவும் மனதுக்கு கவலை ஊட்டுகின்ற பிரச்சனைகள். அதாவது போகிற போக்கில் ஆட்சி முடிய போகுது, அஸ்தமனமாக போகிறது ஜெயலலிதா ஆட்சி. நீ வர முடியாது திரும்ப. ஏற்கனவே கொடிச்ச கொள்ளைக்கு கணக்கே கிடையாது. உச்ச நீதிமன்ற தீர்ப்பு சொத்து குவிப்பு வழக்கில் தலையில தொங்கிக்கிட்டு இருக்கும் போதே 1100 கோடிக்கு திரையரங்க வளாகத்தை விலைவேசி வாங்குகிற அளவுக்கு நிழல் சகோதரி நிழல் தோழி இருக்கிறார்கள் என்றால் இவங்களுக்கு கூச்ச நாச்சமே கிடையாது. அது என்ன காரணம்னா அடிக்ஷன், போதை. ஊழல்ங்கிறது போதை ஆயிடுச்சு. இந்த போதையிலிருந்து அவங்க விடுபட முடியாது. இந்த ஊழல் செஞ்சவங்களால திருந்தவே முடியாது, கடைசி வரைக்கும் திருந்த முடியாது. அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் நியமனங்கள் எல்லாம் அவசர அவசரமாக போட்டு எல்லாத்துக்கும் பணம் தான். ஆயா வேலையிலிருந்து கண்டக்டர் வேலை, டிரைவர் வேலையிலிருந்து டீச்சர் லெக்சரர் துணை ப்ரொஃபஸர் வேலையிலிருந்து வைஸ் சான்சலர் போஸ்ட் எல்லாம் 10 கோடியிலிருந்து 25 கோடி வரைக்கும் ஏலம்னு சொல்றாங்க. எந்த நியமனங்களும் இப்ப செய்யக்கூடாது, ஏனெனில் இவர்கள் மக்களல பணியாளர்களுடைய வயிற்றில் அடித்தார்கள், அவர்களுடைய வாழ்வை கெடுத்தார்கள். ஆனால் இப்பொழுது இம்மாதிரியான நியமனங்கள் செய்வது மட்டுமல்ல, லஞ்சத்தில் ஊழலில் இவர்கள் யாரையெல்லாம் பயன்படுத்தி வருகிறார்களோ அந்த அதிகாரிகளை பாதுகாக்கிற முறையில் யாரும் ஊழல் வழக்கு ஊழல்கார குற்றஞ்சாட்டி அரசு ஊழியர்கள் மீது அதிகாரிகள் மீது வழக்கு போட்டால் தமிழ்நாடு அரசாங்கத்தின் அனுமதி பெற்றுத்தான் போட வேண்டும்னா, நாங்கள் தான் ஊழல் செஞ்சவங்க அரசு, அதனால எங்க அனுமதி இல்லாமல் எப்படி இங்கே வழக்கு போடலாம்? இதுவே ஒரு சரியான சாட்சியமாகிவிட்டது. இவங்க இது ஊழல் சர்க்காருங்கிறதுக்கு இதை விட ஒரு சாட்சி எதுவும் இருக்க முடியாது. எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழலில்தான் விவசாயிகள், மீனவர்கள், தொழிலாளர்கள், வர்த்தகர்கள், வணிகப் பெருமக்கள், சிறு வியாபாரிகள் அனைவருடைய நலனையும் பாதுகாக்கின்ற விதத்தில் ஊழலை எதிர்க்கின்ற தகுதியோடு வித் கிரெடிபிலிட்டி அந்த நம்பக தன்மையோடு மக்கள் நல கூட்டணி நாங்கள் தேர்தலை சந்திக்க இருக்கிறோம். ஒரு இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு மாறுதல் ஏற்படும். வழக்கமாக என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த கட்சியிலாட்டு அந்த கட்சின்னு. முதல் முறையாக ஆளுங்கட்சியின் மீது கடுமையான வெறுப்பு இருக்கிறது ஜெயலலிதா அரசு மீது. முன்னே அரசு மீது கொண்டிருந்த வெறுப்பு மாறவில்லை. இதுதான் புதிய பரிமாணம். இதுவரைக்கும் இப்படி ஒரு நிலைமை இல்லை. ஆகையால் தான் இரண்டு வேண்டான்னு நினைக்கக்கூடிய மனோபாவம் நாளுக்கு நாள் வேகமாக வளர்ந்து வருகிறது. இந்த மாயக்கண்ணாடி போல கருத்து திணிப்புகள் எல்லாம் யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. மக்களுடைய மனோநிலை எப்படி என்பதற்கு அடையாளம்தான் பல லட்சம் பேர் கலந்து கொண்ட மதுரை மக்கள் நல கூட்டணியினுடைய மாற்று அரசியல் எழுச்சி மாநாடாகும். ஆகவே இந்த நம்பிக்கையோடு தமிழகத்துக்கு எது தேவையோ அந்த தேடலுக்கு விடையாக மக்கள் நல கூட்டணி தேர்தல் களத்திற்கு நாங்கள் ஆயத்தமாகி அந்த பணியை தொடங்கிவிட்டோம். அதிமுக சார்பாக அதாவது வழக்கு தொடர எங்களை அதிமுக வழக்கு தொடர நான் ஏற்கனவே பல பிரச்சனைகளுக்கு வழக்கு போட்டிருக்கோம், ஸ்டெர்லைட்ல இருந்து மற்றதுக்கெல்லாம். இதுல என்னன்னா பால் இந்தி இஸ் இந்தி சென்ட்ரல் கவர்மெண்ட் கோர்ட். எதுக்கு கோர்ட்ல சீராய்வு மனு போடுறாங்க, மறுசீராய்வு மனு? அது என்ன பலனளிக்கும் சொல்லி இப்ப நான் முன்கூட்டி எதுவும் சொல்ல விரும்பல. அது பெரிய அளவுக்கு நம்பிக்கை எங்களுக்கெல்லாம் ஊட்டல. என்ன காரணம்னா, நீங்க எப்படி முந்தி அனுமதி கொடுத்தீங்க என்று சொல்லி எடுத்தெடுப்பிலேயே சுப்ரீம் கோர்ட்ல அதை வந்து ஸ்ட்ரக் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சீஃப் ஜஸ்டிஸ் பெஞ்சில் சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே நிறைவேற்ற போகுது, சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே கோர்ட்டுக்கு போச்சு, சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைவேற்ற கூடாது, கெயில பதிக்கிறதுக்கு நீ வரக்கூடாது, அப்படி வந்தால் அதை எதிர்த்து நாங்கள் கடுமையாக போராடுவோம். விவசாயிகள் சங்கங்கள் போராடுகின்றன, மக்கள் நல கூட்டணியும் அதிலே கலந்து கொண்டு போராடும். ஏற்கனவே நாங்கள் 19ஆம் தேதி கூட மக்கள் நல கூட்டணி தலைவர்களை விவசாயிகள் சங்க விவசாயிகள் மாநாட்டுக்கு அழைச்சிருக்காங்க ஈரோட்டுக்கு, நாங்கள் அதிலையும் போவோம். நாங்கள் களத்திலே நிற்போம், விவசாயிகளோடு சேர்ந்து குழாய்கள் பதிக்க கூடாது என்று எது வந்தாலும் சரி, அதனால எந்த அடக்குமுறை ஏவினாலும் சரி என்று. மத்திய சர்க்கார் தான் வில்லன் இப்ப, ஆகவே மத்திய சர்க்கார் அதை நிறைவேற்றக்கூடாது, அதுதான் எங்கள் கோரிக்கை. இல்லை, ஏனென்றால் தமிழ்நாட்டினுடைய மனோநிலையை அறிவதற்கு அவருக்கு ஐபி இல்லையா, இன்டெலிஜென்ஸ் இல்லையா, அவருக்கு தெரியாதா?
தமிழ்நாட்டு மக்கள் தலையில கள்ள போடுறதே வேலையா வச்சிருக்காங்களே டெல்லி சர்க்கார்ல, முந்திய சர்க்கார் சரி, இந்திய சர்க்கார் சரி, எந்த பிரச்சனை எடுத்தாலும் சரி, அவ்வளவு இளக்காரமா போச்சு தமிழ்நாடுன்னா மத்திய சர்க்காருக்கு. அவங்களுக்கெல்லாம் வேறு விதத்தில் பாடம் கற்பிச்சா தான் சரியா வரும். அப்படிப்பட்ட கட்சியோடு கூட்டுக்கு பல ஃபார்முலாக்கள் உழவி கொண்டிருக்கின்றன. அது ஒவ்வொரு கட்சியும் முடிவெடுக்கிறது. அந்த வேட்பாளர் ஆக வேண்டும் என்று விருப்பம் பெறுவதா வேண்டாமாங்கிறது இந்த உறுப்பு கட்சிகளாகிய நான்கு கட்சிகளும் அவங்கவங்க எடுக்கிற முடிவு. அது அவங்க ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு அணுகுமுறை இருக்கும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, அவங்க ஒரு முறையை பின்பற்றுவாங்க. விடுதலை சிறுத்தைகள் ஒரு முறையை பின்பற்றுவாங்க. நாங்கள் மறுமலிச்சு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு முறையை பின்பற்றுவோம். அதனால் அது ஒரு அது நாங்கள் எங்களுக்குள்ளே பேசி முடிச்சுக்கிட்டோம்.